Hello everyone, welcome back to Tamilthiravu channel. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா சில செட் ஆஃப் ஆர் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அதனுடைய ஸ்பெல்லிங்கும் சரி அதனுடைய சவுண்டும் சரி அதுல ரொம்ப குழப்பம் வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷனை நம்ம கிளியர் பண்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வேர்டு கூடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதனோட மீனிங் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் இங்கிலீஷ் ரொம்ப ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட் அஸ் பிகின் த செஷன். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் என்னன்னா அக்செப்ட் எக்ஸெப்ட். அக்செப்ட் அப்படின்னா ஒத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு வேர்ப், இந்த வேர்டு ஒரு வேர்ப் வினைச்சொல் அப்படிம்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, த பேரண்ட்ஸ் அக்செப்டட், பெற்றோர்கள் ஒத்துக்கிட்டாங்க. எதை? தே ஆர் டாட்டர்ஸ் விஷ், அவங்களுடைய மகளுடைய விருப்பம், விஷ்னா விருப்பத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை தவிர, இதை தவிர்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ரிபொசிஷன் வேர்டு. ப்ரிபொசிஷனா என்ன, வேர்ப்னா என்னன்னு நான் உங்களுக்கு தனியா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஐ வில் அக்செப்ட், நான் ஒத்துக்கிறவன், எது ஆல் ஹிஸ் டிமாண்ட்ஸ், அவனுடைய எல்லா கோரிக்கைகளையும். எக்ஸப்ட் எதை தவிர்த்து, எக்ஸப்ட் கிவிங் டவுரி, டவுரி கொடுக்கறத தவிர்த்து நான் அவனுடைய எல்லா கோரிக்கைகளையும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் அடாப்ட். அடாப்ட் அடாப்ட். அடாப்ட் அப்படின்னா ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து பொருந்தி போறது, ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படிம்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம அடாப்ட் அப்படிம்போம். இது ஒரு வெர்ப் வினைச்சொல். எக்ஸாம்பிள் பாருங்க, மை டாட்டர் அடாப்டட் ஹெர் செல்ஃப் இன் ஹெர் மதர் இன் லாஸ் ஹவுஸ். என்னுடைய மக அவளுடைய மாமியார் வீட்டுல அவளே என்ன பண்ணிக்கிட்டா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவ அங்க அட்ஜஸ்ட் பண்ண பழகிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடாப்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வினைச்சொல் தான். இதனுடைய மீனிங் என்னன்னா தத்தெடுத்துக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிஸ் ஃப்ரெண்ட் அடாப்டட் அ பேபி, அவனுடைய தோழன் ஃப்ரெண்ட் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம். இதை ஏற்றுக்கொள் அப்படிங்கறது எப்படி யூஸ் பண்ணலாம், மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ, என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சொன்னா என்னன்னா தட் ஹி அடாப்டட் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் ஹேபிட், அவங்க வந்து ஒய்ஃப் அவங்க மனைவியுடைய அந்த பழக்கங்கள், ஹேபிட்ஸ்னா பழக்கங்களை அவன் அப்படியே ஏத்துக்கொள்ள பழகிக்கிட்டான், அடாப்ட் பண்ணிக்கிட்டான், ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் என்னன்னா அஃபெக்ட் இஃபெக்ட். ஸோ அஃபெக்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்டு. இந்த அஃபெக்ட்ங்கிறது அதனுடைய மீனிங் ஒரு விஷயத்தை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாதிக்கும் இல்ல தாக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு வேர்ப், இது ஒரு வினைச்சொல். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸ்ல, த டிவோர்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் கணவன் மனைவி ஒரு பேரண்டா அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கும் போது அஃபெக்டட் த மைண்ட் ஆஃப் த சில்ட்ரன், அது யாருக்கு வந்து பாதிக்குது, யாரை பாதிக்குது, குழந்தைங்களுடைய மனசை பாதிக்குது அல்லது அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற அர்த்தம் சொல்லலாம். இப்போ இஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு நவுன் பெயர் சொல்லாவும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதனுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இஃபெக்ட் அப்படிங்கிறதுனா விளைவு, அதாவது ஒரு விஷயம் நடந்து அதனுடைய விளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு அர்த்தம், அதாவது அது நவுனுக்கு வரும், விளைவுங்கிறது நவுனுக்கு வரும். இது வெர்புக்கு என்ன அர்த்தத்துல கொண்டு வரும்னா ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இஃபெக்ட்னு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நவுனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, த பேட் இஃபெக்ட், அதாவது அந்த தவறான அந்த விளைவு. பேட் இஃபெக்ட் அப்படின்னா நெகட்டிவ் மீனிங்ல வரும். ஸோ த பேட் இஃபெக்ட் ஆஃப் த சீரியல்ஸ், சீரியல்ஸ்னா நம்ம வந்து டிவியில பாக்குற டெலிவிஷன் சீரியல்ஸ்ல பாக்குறோம் இல்லையா, ஸோ அந்த சீரியல்ஸ்லாம் were seen in the behavior of the children. So, குழந்தைங்களுடைய நடவடிக்கைகள்ல இந்த மெகா சீரியல்ஸ் உடைய பேட் இஃபெக்ட் நல்லா தெரியுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதையே நம்ம வந்து வெர்ப்ல யூஸ் பண்ணும் போது எப்படி யூஸ் பண்ணுவோம் பாருங்க, this law அப்படின்னா இந்த சட்டம், லானா சட்டம், will
effect from next year onwards. So, இப்போ ஒரு சட்டம் போடுறாங்க, அப்போ அந்த சட்டத்தை பத்தி சொல்றாங்க. இந்த சட்டம் அடுத்த வருஷத்துல இருந்து onwardsனா அப்போ இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து நடைமுறைக்கு வரும், நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின அர்த்தத்துல நம்ம verb யூஸ் பண்ணும்போது வரும். Next pair of words பாருங்க, இது ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு words, இது நம்மளுடைய ப்ரனவுன்ஸ் பண்றதுக்கு கஷ்டங்கிறதுனால அதனுடைய தமிழ் லெட்டர்ஸையும் கொடுத்துருக்கேன், எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும். இப்போ AISLEன்னு இருக்கு, பட் இதை நம்ம வந்து ஐசில்னு சொல்லக்கூடாது, ஐல் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் இந்த தமிழ் எழுத்துக்கள் தான் இதை ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடிய உச்சரிப்பு. ஸோ ஐல் அப்படின்னா இது ஒரு நவுன் வேர்டு. இது என்ன நம்ம அர்த்தம் பார்த்தோம்னா, இடையில உள்ள பாதை. இப்ப நம்ம வந்து ஃப்ளைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நடுவுல ரெண்டு சைடு உள்ள சீட்டுக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு சின்ன பாதை போகும் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம அயிலுமோ, அதாவது இரண்டு ரோ, அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல ரெண்டு ரோக்கு நடுவுல ஒரு வழி போகும், ரெண்டு ரோக்கு நடுவுல ஒரு குட்டி கேப் விட்டுருப்போம், சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பாப்பீங்க. ஸோ ரெண்டு வரிசைக்கு நடுவுக்குள்ள போகக்கூடிய அந்த ஒரு குட்டி பாதை, இடைப்பாதையை தான் நம்ம அயில் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல ரொம்ப பியூரா நம்ம சொல்லணும்னா இடைக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, த ஏர் ஹோஸ்டஸ் வாக்ட் த்ரூ தி ஐல் அப்படின்னா, ஏர் ஹோஸ்டஸ் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த குட்டி இந்த ஐல் வழியாத என்ன பண்ணுவாங்க, வாக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க, ஏஐஎல். ஏஐஎல்னா எயில் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு வேர்ப் வினைச்சொல். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பிரச்சனை அல்லது வேதனையை உண்டு பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம எயில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ் பேக் வாஸ் எயிலிங் ஹிம் அப்படின்னா, அவனுடைய முதுகு அவனுக்கு வேதனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது முதுகுல ஏதாவது பிரச்சனைங்கும் போது ஒரு வேதனை உண்டு பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம வந்து எயிலிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க, ஐ ஐ. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து எப்படி தான் ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, எஸ் வந்து சைலண்ட்ல வரும். ஸோ ஐஎஸ்எல்இ ஐல் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஐலண்ட், ஒரு குட்டி தீவை ஐல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தீவு அர்த்தம், இது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பாருங்க, ஹீ வாஸ் பார்ன் இன் அன் ஐல் அப்படின்னா, அவன் வந்து அந்த குட்டி தீவுல பிறந்தான் அப்படின்னு அர்த்தம். பட் இதே ஐல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டபுள் எல் போட்டோம்னா, இந்த ஐ வில் அப்படிங்கறதுடைய ஷார்ட் ஃபார்மா நம்ம எழுதும் போது ஐல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஐங்கிறது ப்ரோனவுன், வில் அப்படிங்கிறது மோடல் வெர்ப். இப்போ நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு ஐல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த சுச்சுவேஷன்லன்னு பாருங்க, இப்போ யாராவது ஒருத்தவங்க கேட்கறாங்க உங்ககிட்ட, நீ ஒர்க் எல்லாம் முடிச்சிருவியா, கம்ப்ளீட் பண்ணிருவியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம அதை ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபுல்லா ஐ வில் கம்ப்ளீட் த ஒர்க், எஸ் நான் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சிருவேன். பட் இதையே நம்ம ஃபுல்லா சொல்லாம நம்ம சம்டைம்ஸ் ஷார்ட்டா சொல்லலாம், எஸ் ஐல் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஐல் அப்படின்னா ஐ வில் கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னா, அந்த இடத்துல அது இம்ப்ளைடு மீனிங், அண்டர்ஸ்டூடு மீனிங் ஆகும் போது நம்ம ஷார்ட்டா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா அல்யூட். அல்யூட் அப்படின்னா வெர்பம், எல்யூட் அப்படின்னாலும் வெர்பம். இப்போ அல்யூட் அப்படின்னா ஜாடையா ஒரு விஷயத்தை குறிக்கிறது இல்ல ஒரு குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம அல்யூட் அப்படின்னு சொல்லணும். ஒரு விஷயத்த முழுசா சொல்லாம ஒரு ஜாடையா வந்து என்ன சொல்றது சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், த ரைட்டர் ஹாஸ் ஆஃபன் அல்யூட் டு த ஸ்டோரி, அதாவது ரைட்டர் அந்த கதையை எழுதுறவர், த ஸ்டோரி ரைட்டர் வந்து ஆஃபன்னா அடிக்கடி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்டோரியோடைய ஸ்டோரியை வந்து ஒரு முழுமையா சொல்லாம ஒரு விஷயத்த ஜாடையாத குறிச்சு சொல்றாரு. பட் நாட் டோல்டு த ஃபுல் அப்படின்னா, முழுமையா சொல்ல மாட்டாராம். எப்படி சொல்லுவாரு, அடிக்கடி அவருடைய ஸ்டோரி எப்படி முடியும்னா, ஒரு விஷயத்த இன்டைரக்டா ஜாடையா சொல்லிதான் அதை குறிப்பிட்டு முடிச்சிருப்பாரு அப்படின்னு அர்த்தம் வரும். பட் இதை எலியோடு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு வேர்ப் வினைச்சொல் அப்படின்னா, தப்பிச்சு போறது அப்படிங்கிறது எல்யூட் அப்படிமோ, எஸ்கேப் அப்படிமோ இல்லையா. எஸ்கேப்ங்கிறது ஒரு காமனான வேர்டு, எல்யூட் ஒரு அட்வான்ஸ்டு வேர்டு, அவ்வளவுதான். இப்ப சென்டென்ஸ் பாருங்க, த பிரிசனர்ஸ் ட்ரைட் டு எல்யூட் ஃப்ரம் த ஜெயில். ஸோ ஜெயில இருந்து, சிறையில இருந்து, பிரிசனர்ஸ்னா கைதிகள், தப்பிச்சு செல்றதுக்கு தப்பித்து போறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்ற அர்த்தம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க, அல்யூஷன் இல்யூஷன். ஸோ அல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு நவுன், இதை நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இந்த லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்குலாம் இது வந்து அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவாங்க தெரியும்.
So, figures of speech, இது ஒரு figures of speech அப்படினு சொல்லனும். எப்படினா, ஒரு விஷயத்த, இன்னொரு விஷயத்தோட குறிப்பா சொல்றது அப்படினு சொல்லுவாங்க. Reference to அப்படினு சொல்லுவாங்க. காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இது பெரும்பாலும் தெரியும். ஸோ ஒரு விஷயத்த ரெஃபர் பண்றது, ஒரு கான்செப்டை இன்னொரு கான்செப்டோட ரெஃபர் பண்றதுக்கு நம்ம அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், சாக்லேட் இஸ் ஹிஸ் கிரிப்டோனெட் அப்படிங்கிற. ஸோ கிரிப்டோனெட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் ரோல், சூப்பர்மேன் கார்ட்டூன் கேரக்டர். ஸோ சாக்லேட்டுங்கிறத அவனை பொறுத்தவரையே என்னது, அவனுக்கு சாக்லேட் தான் ஒரு கிரிப்டோனெட் மாதிரி, அவனுக்கு ஒரு சூப்பர்மேன் பவர் கொடுக்குற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு கான்செப்ட், அந்த சாக்லேட் பிடிக்கும், அந்த சாக்லேட் சாப்பிட்டா அவனுக்கு பவர் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சூப்பர்மேன் கார்ட்டூன் கேரக்டரோட நம்ம வந்து ரெஃபர் பண்ணி சொல்றோம் இல்லையா, குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா, குறிச்சு சொல்றோம் இல்லையா. ஸோ அதனால இது அல்யூஷன் அப்படிங்குவோம். இல்யூஷன், இல்யூஷன் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத நம்ம இசட்டா ப்ரனவுன்ஸ் பண்ணணும். இதுவும் ஒரு நவுன் வேர்ட். இல்யூஷன் அப்படின்னா மாயை அப்படின்னு அர்த்தம் வரும். அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், தீஸ் ஆல் ஆர் யுவர் இல்யூஷன். ஸோ யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு திடீர்னு ஏதோ வித்தியாசமா என் முன்னாடி யாரோ வந்துட்டு போற மாதிரி இருக்கு, யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இதெல்லாம் உனக்கு எல்லாம் மாயை தான், இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் உனக்கு இல்யூஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ், கேபிட்டல் கேபிட்டல் ரெண்டுக்குமே ப்ரனன்சியேஷன் ஒன்று தான், சவுண்ட் உச்சரிப்பு ஒன்று தான். ஸோ ஏஎல்ல முடியக்கூடிய கேபிட்டலை நம்ம நவுன் அட்ஜெக்டிவ் ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்னா ஒரு சொல். இப்போ நவுனா வரும்போது என்ன அர்த்தம், மூலதனம் தலைநகர் அப்படின்னு அர்த்தம் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் அவர் கேபிட்டல் அமௌண்ட் ஃபார் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது, இந்த வியாபாரத்துக்கு இந்த அமௌண்ட் தான் மூலதனமான அமௌண்ட் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஸோ அப்படி சொல்லும் போது நம்ம கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சென்னை இஸ் அவர் கேபிட்டல் சிட்டி. அப்ப தலைநகர் எது, நம்ம சென்னை தான் நம்ம நமக்கு தலைநகரான சிட்டி அப்படின்னு சொல்றோம்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம எப்பவுமே பெரிய லெட்டரா எழுதுவோம், பெரிய எழுத்துக்கள் சிறிய எழுத்துக்கள் எழுதும் போது. ஸோ இந்த பெரிய லெட்டருங்கிறத நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அர்த்தத்திலையும் இந்த ஸ்பெல்லிங் கேபிட்டல் தான் வரும். ஓகே, அடுத்தது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும்போது, இப்போ மரண தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்னு ஒரு தண்டனையை நம்ம சொல்லும் போது நம்ம கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி வாஸ் கிவன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஃபார் ஹிஸ் கிரைம். அவனுடைய தவறுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்தது யூஎஸ் காங்கிரஸ் மீட், அதாவது இந்த கேபிட்டல் அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த யூஎஸ் காங்கிரஸ் பீப்புள் மீட் பண்ணக்கூடிய அந்த கட்டிடத்தை வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு நவுன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், த மினிஸ்டர்ஸ் மெட் இன் த கேபிட்டல் ஃபார் டேக்கிங் அன் இம்பார்ட்டன்ட் டெசிஷன். ஸோ மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு கேபிட்டலில் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும்.